ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்மளுக்கு. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆக்ரோ ட்ரைனிங் சென்டர் நடத்துகிற டெய்லரிங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கிளாஸ் தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ நம்ம பார்க்கலாம். இது என்ன கிளாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டெய்லரிங் கிளாஸ் தான். இது என்ன பார்த்தீங்கன்னா, 1 இயர் கோர்ஸ். இது டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் மாதிரி. இது இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆக்ரோ ட்ரைனிங் சென்டர் வந்து இதை நடத்துகிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த இது கிளாஸ்க்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. புக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போஸ்டலில் வந்து வீட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த புக்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து நம்மளே தான் வந்து ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து நம்ம கத்துக்கணும். இதுக்குன்னு அவங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் எதுவுமே வைக்க மாட்டாங்க, வெறும் புக்ஸ் மட்டும் தான் அவங்க அனுப்புவாங்க. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 3 புக்ஸ் அனுப்பிடுவாங்க. ஸோ 1 இயருக்கு அந்த 3 புக்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். வீட்டில் நமக்கு எப்போ ஃப்ரீ டைம்ஸ்லாம் கிடைக்குதோ அந்த டைம் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த புக்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நம்ம அந்த எக்ஸாம் வந்து போயிட்டு எழுதணும். ஸோ எக்ஸாம்லாம் நம்ம பாஸ் பண்ணி முடிச்சோம்னா கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒர்க் பண்ணலாம், எதுக்கானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட ப்ரொசீஜர். இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து 3600 ரூபாய். நம்ம டிடி எடுத்து தமிழ்நாடு அக்ரோ ட்ரைனிங் சென்டர் அவங்க வந்து நம்ம அனுப்பணும்னா அவங்க வந்து நமக்கு புக்ஸ் அனுப்புவாங்க. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த புக்ஸ். ஸோ நானுமே அப்ளை பண்ணியிருக்கேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த புக்ஸை வந்து நீங்கள் இது மாதிரி கிளாஸ் மாதிரி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானுமே வந்து இந்த கிளாஸ் வந்து அப்ளை பண்ணிட்டேன். எனக்கு 3 புக்ஸ் அப்புறம் ஐடி கார்டு எல்லாமே வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நீங்களும் வந்து இது மாதிரி சேர்ந்துக்கிறோம் இந்த கிளாஸில் அப்படின்னா நெக்ஸ்ட் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். நான் நெக்ஸ்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வந்து இந்த கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வேணாம், ஆனால் புக்ஸ் மட்டும் வேணும். இந்த புக்ஸில் வந்து நான் சும்மா ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னா 800 கொடுத்து இந்த புக்ஸை வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நான் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்க அப்படின்னா இந்த புக்ஸை வந்து உங்களுக்கு ஹோஸ்டலில் அனுப்புவாங்க. ஸோ 800 நம்ம வந்து தாராளமாக வாங்கலாம். இதே புக்ஸ் தான், இதே 3 புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்து ரெடி பண்ணி அவங்க வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட வந்து புக்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு ஆக்ரோ ட்ரைனிங் சென்டரில் நெக்ஸ்ட்டு வந்து எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நான் ஒரு வீடியோ போகிறேன், அப்போ வந்து நீங்கள் சேர்ந்துக்கலாம். உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் எக்ஸாமுக்கு சர்டிஃபிகேட் எல்லாமே ப்ரொசீஜராக நடக்கும். புக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னா சைடில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், அவங்க உங்களுக்கு ஹோஸ்டலில் அனுப்புவாங்க. இப்போ வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 3 புக்ஸ் இல்லையா, ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா 3 புக்ஸ் அனுப்புவாங்க. இந்த 3 புக்ஸ் மட்டும் தான், வேறு எந்த புக்ஸுமே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த சின்ன புக்ஸ் இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, பேசிக்காக டெய்லரிங்க்கு என்னென்ன பேசிக்காக வேணுமோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த புக்ஸில் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பேசிக் தெரியும், இருந்தாலுமே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். 3 புக்ஸ் 1 இயருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம குயிக்காக நம்ம வந்து கிளாஸ் முடிச்சிடலாம். நிறைய பேர் வீட்டிலேருந்து வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது, புக்ஸை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ண முடியாது, குழந்தைங்க இருக்கும், ஒர்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து தாண்டி ப்ரிப்பேர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ மூலயமா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணி வச்சுட்டு கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படியே கேட்டுகிட்டே வந்து பண்ணலாம். ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம தினிக்குமே ஒரு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டே கிளாஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த டெய்லரிங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்ளை பண்ணி புக்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் அப்ளை எல்லாம் பண்ணல அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து நான் வந்து பேஸ்லேருந்து இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ பேசிக்லேருந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு வாங்குறாங்க. ஸோ நம்மளே வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளோட செல்ஃபாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ரெஸ் நான் மட்டும் தான் ஸ்டிச் பண்ணுவேன். இது வரைக்கும் வெளியே கொடுத்ததே கிடையாது, யாருக்கும் ட்ரெஸ் நான் தச்சு கொடுத்ததும் கிடையாது, நான் என்னோடய ட்ரெஸ் நான் யாருக்கிட்டே கொடுத்ததே கிடையாது. ஸோ நம்மளே தச்சுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஸ்டிச்சிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டிச்சிங்கில் வந்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து ப்ளவுஸாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், இல்லை சின்ன சின்ன தையலை வந்து தைக்கிறதுக்காக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் தையல் தொழிலுக்கு தேவையான கருவிகள் நமக்கு வந்து மிஷின் வந்து துணி தைக்கிறதுக்கு வந்து மிஷின் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி பார்த்திங்கன்னா எக்யூப்மெண்ட்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்யூப்மெண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸ்டிச்சிங்கே பண்ண முடியும். ஸோ அதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவு நாடா, கத்திரிக்கோள், நூல், விரலுரை, பேப்பர், ஸ்கேல், பென்சில், சாக்பீஸ், அயன் பாக்ஸ், ட்ரேசிங் பெல், குண்டூசி, பெட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் சிசர், மெல்டன் கிளாத்,
மில்டன் கிளாத்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ வந்து நம்மளோட பிளவுஸ் எல்லாம் வந்து அப்படியே அக்யூரேட்டாக பார்த்தீங்கன்னா அளவு எடுப்போம். ஸோ நிறைய விதமான பிளவுஸ் வந்து எடுத்துகிட்டு சொல்லுவாங்க, ஒரு ஒரு அளவு 36, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 38, 40, அது மாதிரி அளவில் இருக்கிற பிளவுஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மில்டன் கிளாத்தில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். நெக்கு அதுக்கப்புறமா தான் ஹாம்போல் எல்லாமே கரெக்டாக மெஷர் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை வந்து இப்படி ஒரு தட்டு தட்டினாவே போதும், அந்த சாக்பீஸ் எல்லாமே போயிடும், திரும்ப ஒன்றரை அளவு எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி பிகினர்ஸ்க்கு யூஸ் ஆகிறது தான் இந்த மில்டன் கிளாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஜிக்ஸாக் சிசர், ஜிக்ஸாக் சிசர் எதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் அழகாக, இப்போ பிளவுஸ்லாம் நம்ம தச்சு முடிக்கிறோம் அப்படின்னா சைடில் வந்து கட் பண்ணிட்டோம், ஜிக்ஸாக் சிசர் வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து அவ்வளோ பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக ஜிக்ஸாக் சிசர் வைப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்டி வைக்க சொல்கிறாங்க. எதுக்காக பெட்டின்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளவுஸு சுடிதாராக விட்டோம் கட் பண்ணுவோம், கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் எனக்கு ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மிஷின் மேலே வச்சிடும், மிஷின் மேலே வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் பார்க்க போயிடும். ஸோ அது மாதிரி பண்ணவே கூடாது. நமக்கு ஸ்டிச்சிங்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டி மாதிரி வச்சுக்கணும், நிறைய ஒரு சூட்கேஸ் மாதிரி நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் கட் பண்ணுற கிளாத்து, அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச்சிங்க்குன்னு வாங்கி வச்சுக்கிற கிளாத் எல்லாமே அந்த சூட்கேஸில் வச்சுட்டு நீங்கள் வந்து அழகாக மிஷினுக்கு பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூட்கேஸ் யூஸ் பண்ணவே மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து பெட்டி தேவை. ஸோ பெட்டியில் வந்து நம்ம கட் பண்ணுற துணியாட்டி எதுவாகட்டும் வச்சுக்கணும், அப்படி அழுக்குப்படாமல் இருக்கும், மெயினாக பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ பெட்டின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அப்புறம் ட்ரேசிங் வீலு, ட்ரேசிங் வீல் பார்த்தீங்கன்னா பேசிக், நிறைய பேருக்கு ட்ரேசிங் வீல் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இதுதான் வந்து ட்ரேசிங் வீலு. எதுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பிளவுஸு கட் பண்ணுறப்போ இல்லை ரெண்டு மூணு சுடிதார் நம்ம கட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் தான் நம்ம வந்து சாக்பீஸ் வச்சு அளவு எடுப்போம். அதுக்கு கீழே கீழே பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து சாக்பீஸ் வச்சு இது பண்ண முடியாது. ஸோ அதுக்கு மேலே இந்த ட்ரேசிங் வீல் வச்சுட்டு கரெக்டாக இப்படி பண்ணிங்கன்னா இதனுடைய இது பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த ட்ரேசிங் வீலோட அடையாளம் பார்த்தீங்கன்னா கீழே கீழே விழும். ஸோ அதுக்காக தான் இந்த ட்ரேசிங் வீல் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அயன் பாக்ஸ், அதுக்கப்புறம் அதெல்லாம் தெரியும் பேப்பர். அதுக்கப்புறம் பேப்பர் எதுக்குன்னா நம்ம வந்து பிளவுஸாக இருக்கட்டும் சுடிதாராக இருக்கட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணுறப்போ டைரெக்டாக வந்து நம்ம கிளாத்தில் கட் பண்ணக்கூடாது, கிளாத்தில் கட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ்லாம் வரும். ஸோ கிளாத்தும் வேஸ்ட்டாக போகும், அதனால பேப்பரில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் நல்லா ஆகும். ஸோ நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பேப்பர் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் சாக்பீஸ், அப்புறம் கலர் பென்சில்ஸ், இது எல்லாமே வந்து நம்ம மார்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் ஆகுது. அப்புறம் அங்குஸ்தான் வந்து எதுக்கு, விரல் உரை எதுக்கு, நம்ம வந்து எம்மிங் பண்ணுறப்போ ஊசி கையில் எதுவும் குத்திக்கு பிளட் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம விரல் உரை யூஸ் பண்ணுறோம். நூல், நூல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குறப்போ நல்ல நூலாக பார்த்து வாங்கணும், அப்போ தான் நமக்கு ஸ்டிச்சிங் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிசர், சிசர் வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிசராக வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். சிசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சிசர்லேயே வந்து பேப்பர் கட் பண்ணுறது, ஒரு சிசர் அதே சிசர்லேயே கிளாத் கட் பண்ணுறது, அது மாதிரி நீங்கள் வந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிசர் வந்து நல்லா வெட்டோ வெட்டாது, நல்லா லைஃப் வரவே வராது. ஸோ நீங்கள் பேப்பர் கட் பண்ணுறதுக்குன்னு வேறு சிசர், அப்புறம் கிளாத் கட் பண்ணுறதுக்கு வேறு சிசர் வாங்கிட்டு நீங்கள் செப்பரேட் செப்பரேட்டாக யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இன்ச் டேப், இன்ச் டேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து மெஷர் பண்ணிட்டு நம்ம ஒருத்தர் மெஷர் பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு சின்ன சின்ன அளவுகள் எடுக்கிறதுக்கும் சரி, ஸோ மெஷர் இன்ச் டேப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு ஊசி, ஊசி பார்த்தீங்கன்னா நல்ல ஊசியாக வாங்கணும், அப்போ தான் நமக்கு வந்து மிஷினில் தைக்கிறப்ப எந்த ப்ராப்ளமே வராமல் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேசிக்காக தையலுக்கு தேவையான கருவிகள். எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸும் வந்து கேட்பாங்க. ஸோ நமக்கு தையலுக்கு தேவையான கருவிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் எழுதும். ஸோ நார்மலாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம், இது ரொம்ப சிம்பிளான ஒன்று தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இதுவும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு சாப்டர் என்ன பார்த்தீங்கன்னா நிலையான தையல், நிலையான தையல், நிலையற்ற தையல், அது மாதிரி ரெண்டு தையல் இருக்குது. இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி தான் நான் உங்களுக்கு வந்து காமிக்க முடியும். நிலையான தையல்லையே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, ஒட்டு தையல் இருக்குது, கெட்டி தையல், அரை கெட்டி தையல், இது மாதிரி நிறைய இருக்குது. அதுலேயே காம்பினேஷன் தையல், மடிப்பு தையல், இது எல்லாமே இருக்குது. எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கணும், ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதும் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம், அது நிலையான தையல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வராமல் நான் வந்து ஸ்டிச்சிங்கில் தான் நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நிலையான தையல் பார்க்கலாம், அதுக்கப்புறம் நிலையற்ற தையல் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஒரு இனிமேல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு சாப்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம், இனிமேல் புக்கு ரிலேட்டடான வீடியோஸ் தான் வரும். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், பை பை.